பாப்போ கவனிங்க. எடுத்துக்காட்டு 1.8. ஏ ஈக்குவல் டு 20, 22, 23, 24. ஏன்றது ஒரு கணம். அடுத்தது கணம் பி, 25, 30, 40, 45 என்பவை வெட்டா கணங்களா என ஆராய்க. இப்ப வெட்டா கணங்கள் அப்படின்னா என்னான்னு தெரியணும். ரெண்டு கணம் கொடுத்திருக்காங்க. இந்த இரண்டு கணங்களுக்கு பொதுவான உறுப்புகள் இல்லை. பொதுவான உறுப்புகள் இல்லை எனில் அவை வெட்டா கணங்கள் எனப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ வெட்டு பி ஈக்குவல் டு வெற்று கணம். இது என்ன கணம் கண்ணு? வெற்று கணம். இது ஏ வெட்டு பி, புரியுதுங்களா? வெட்டு செயல்பாடு. இரண்டு கணங்களுக்கும் நீ என்ன கண்டுபிடிக்கணும்? வெட்டு கண்டுபிடிக்கணும். அப்ப ஏ வெட்டு பி ஈக்குவல் டு, முதல் எந்த கணத்தை எழுதிக்கணும்? ஏ கணத்தை எழுதிக்கணும். 20, 22, 23, 24 ரைட்டா? அடுத்தது என்ன குறி போடணும்? வெட்டு. அடுத்து என்ன கணம் எழுதணும்? பி கணம். 25, 30, 40, 45. இப்ப இந்த ரெண்டு கணங்களுக்கும் ஏதாவது உறுப்புகள் பொதுவா இருக்குதான்னு பாருங்க. 20 இங்க இருக்குதா? 20 இல்ல. 22 இங்க இருக்குதா? இல்ல. 23 இங்க இருக்குதா? இல்ல. 24 இருக்குதா? இல்ல. இங்க இருக்க உறுப்புகளும் எதுவும் இங்க இல்ல. அப்ப ஏ வெட்டு பி ஆனது என்ன கணம்? வெற்று கணம். ஒன்னா நீங்க இப்படி எழுதலாம், அல்லது ஏதாவது ஒரு குறியீடு தான் பயன்படுத்தணும். அல்லது இப்படி எழுதலாம், ஏதாவது ஒண்ணு எழுது, புரியுதுங்களா? வெற்று கணம், வெறுமை கணம், இன்மை கணம், இவ்வளவு வார்த்தை இருக்கு வெற்று கணத்துக்கு. ரைட் அடிக்கன்னு இப்படி எழுதணும். அப்ப என்ன சொல்லணும் நீங்க? வெட்டா கணங்களா என ஆராய்கின்ற வார்த்தை இருக்கு. அப்ப நீ சொல்லணும் என்னன்னு? ஏ வெட்டு பி ஈக்குவல் டு வெற்று கணம், புரியுதுங்களா? அதனால ஏ மற்றும் பி ஆகியவை வெட்டா கணங்கள் ஆகும். ஆகியவை என்ன கணங்கள்? வெட்டா கணங்கள் ஆகும். புரியுதாடா கண்ணா? ஆராய்கன் கொடுத்ததுனால நம்ம என்ன அதனுடைய ரீசன் சொல்றோம். ஏ வெட்டு பி ஆனது வெற்று கணம். இல்ல அப்படின்னா இப்படி எழுத முடியலன்னா என்ன எழுதணும்? ஏக்கும் பிக்கும் பொதுவான உறுப்புகள் இல்லை அப்படி எழுதிக்கலாம். என்னன்னு எழுதலாம்? ஏ கணம் ஏக்கும் கணம் பிக்கும் பொதுவான உறுப்புகள் இல்லை. அவ்வளவு பெரிய சென்டென்ஸை விட இதுதான் உனக்கு வந்து என்னது ஈஸி. இத பாருங்க, இந்த வரி அப்படியே எழுதிக்கலாம். ஏ மற்றும் பி என்ற இரு கணங்களுக்கு பொதுவான உறுப்புகள் இல்லை, எனவே இவை வெட்டா கணங்கள் ஆகும் அப்படின்னு இந்த இதுல இருந்து இது வரைக்கும், புரியுதுங்களா? இதை எழுதிட்டு ஏ மற்றும் பி ஆகியவை வெட்டா கணங்கள் ஆகும்னு எழுதலாம். புரிஞ்சுதா? ஏதாவது ஒண்ணு எழுதுங்க. ஒன்னா இந்த ரீசன் எழுதுங்க, இல்லாட்டி இதை எழுதுங்க. எப்படி வேணுமோ அப்படி எழுதிக்கலாம். சரியாடா கண்ணா? புரிஞ்சுதா?